முதன் முதலில் தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு வந்தபோது அது கூடாது என்று எதிர்த்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ அரசு பொது தேர்வு மதிப்பெண் போதுமானது, மீண்டும் ஒரு தேர்வு தேவையில்லை. அந்த பயிற்சி மையங்களுக்கு போகிற தகுதி பணம் கட்டுறது தான் தகுதி. நம்முடைய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பங்கேற்று உரிய கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் கூடாது என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது. ஆரம்பத்திலே இருந்து முதன் முதலில் தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு வந்தபோது அது கூடாது என்று எதிர்த்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ பல போராட்டங்களை நடத்தினோம். மருத்துவரையாவினுடைய வழிகாட்டுதலோடு சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசி தான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அதனுடைய மறு வடிவம் தான் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு. இந்த நுழைவுத் தேர்வு தகுதி தேர்வு கூடாதுங்கிறது தான். அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஒரு மாணவன் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற நேரத்தில் பத்தாம் வகுப்புக்கும் பன்னெண்டாம் வகுப்பு அரசே பொது தேர்வு நடத்துது. அப்போ அரசு பொது தேர்வு மதிப்பெண் போதுமானது, மீண்டும் ஒரு தேர்வு தேவையில்லை. இது வடிகட்டுற தேர்வு. அப்போது நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பில் ஒரு மாணவன் மாணவி அதிகமான மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த நீட் தேர்வில் மதிப்பெண் குறைஞ்சி போயிடுது. பன்னெண்டாம் வகுப்பில் குறைஞ்ச மதிப்பெண் பெற்ற மாணவனோ மாணவியோ தனியார் பயிற்சி நிறுவனத்துக்கு போய் லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு நீட் தேர்வு எழுதுனாங்கன்னா அதிக மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பு. ஆக அந்த தகுதி எந்த அடிப்படையில் வருதுன்னா, அந்த பயிற்சி மையங்களுக்கு போகிற தகுதி பணம் கட்டுறது தான் தகுதி. ஆகவே தான் இது ஏழை எளிய மாணவர்களுக்கு, ஏழை எளிய குடும்பத்து மாணவர்களுக்கு, கிராமப்புறத்து மாணவர்களுக்கு, நடுத்தர குடும்பத்து மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி எட்டாக்கனியாக போயிடுது. ஆகவே இது நுழையா தேர்வு இது கூடாதுங்கிறது தான். இன்னொன்று, மருத்துவ கல்விக்கு மட்டும் இந்த தேர்வு கூடாது, இதை தவிர எந்த உயர்கல்விகளுக்கும் கூடாதுங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு. இது எல்லாரும் ஒருமித்த கருத்தாக இருக்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி மத்திய அரசு இந்த நீட் தேர்வை விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியிருக்கிறோம். எங்கள் மருத்துறையை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னார், அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி முதலமைச்சர் கூட்டத்தில் நாங்களும் பங்கேற்றிருக்கிறோம். கட்டாயம் நம்பிக்கை இருக்குது, நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.